அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, பிள்ளைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு விஷுவலைசேஷன். பிள்ளை வளர்ப்புனா என்ன, பிள்ளைகளை ஏன் பெற்றுக்கிறோம், இதனால் நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறலாம், எப்படி எப்படியெல்லாம் மாறலாம், வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல்லாம் வந்து நிச்சயமாக திருமணம் ஆகுவதற்கு முன்னால் ஒரு கவுன்சிலிங் இல்லாட்டினா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸாவது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையை எல்லாம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நம்ம உட்காந்து யோசிப்போம். எனக்கு என்னோடய நிகழ்ச்சியை பார்த்த பலர் வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க, மேடம் உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இப்போ எல்லாம் பேரம்பேத்திகளை வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என் பிள்ளைகளை வளர்க்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் எவ்வளோ இன்னும் ஈஸியாக வளர்த்துருப்பேன், இன்னும் எவ்வளோ நிம்மதியாக இருந்திருப்பேன், பல விஷயங்கள் வந்து அப்போ தெரியாத போயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போவாது தெரிஞ்சுக்கிறது வந்து தவறில்லை. ஆனால் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் தான் நான் இன்றைக்கி சில குறிப்புகள் சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பெற்றோர்கள் ஆகிறோம் அப்படிங்கிற பொழுது என்ன மாதிரியான ஒரு குழந்தை பிறக்க போகிறது அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி நிச்சயமாக நமக்குள்ளே வந்து உருவாகும். அடுத்தது, நம்ம என்ன மாதிரியான பெற்றோர்களாக உருமாற போகிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. இந்த பிள்ளைகள் வந்து நமக்கு ஒரு ரோல் கொடுக்குறாங்க. குழந்தைகள் பிறந்த உடனே நமக்கு தாய் தந்தை அப்படிங்கிற ஒரு புது ரோல் கிடைக்குது, பாத்திரம், கதாபாத்திரம். இப்போது எத்தனையோ வகையான தாய்மார்கள் இருக்காங்க, எத்தனையோ வகையான தந்தைமார்கள் இருக்காங்க உலகத்தில். ஸோ இதில் வந்து நான் எந்த மாதிரியான ஒரு தாயாக இருக்க போகிறேன், நான் எந்த மாதிரியான தந்தையாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல், அப்படி அதை பற்றியான தகவல்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அந்த பாத்திரத்தை வந்து சரியாக நம்ம கையாள முடியும். அதே மாதிரி இந்த குழந்தை என்பது பிறக்கும் பொழுது எத்தகைய மனிதனும், ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரன யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு புது சந்தோஷம் நிச்சயமாக வரும். ஏன்னா ஒரு குழந்தை என்பது ஒரு புது கனவு, ஒரு வாழ்க்கைக்கு ஒரு புது வண்ணம் கொடுக்கக்கூடியது. எல்லார் மனதிலையுமே வந்து சரி, இன்னையிலேருந்து என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சில தீர்மானங்கள் எடுப்பதற்கு, சில வேலைகளை செய்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்வதற்கான ஒரு பெரிய உந்துகோல் வந்து குழந்தை. அடுத்தது, அந்த குழந்தையை வந்து நம்ம எப்படி வளர்த்து இந்த உலகத்தில் ஒரு ஆளாக அடையாளப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இதுக்கெல்லாம் வந்து பெரிய டெம்ப்ளெட்ஸ். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பக்கம் பல விதமான பயிற்சிகள் போயிட்டு, அப்புறம் சில நிறைய மேலை நாட்டு புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு, இது மாதிரி தான் இருக்கணும், அது மாதிரி தான் இருக்கணும்னு சில பெற்றோர்கள் செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்ன தேவைன்னா காமன் சென்ஸ். காமன் சென்ஸ்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பொது அறிவு இருக்கணும், பகுத்து அறியறது இருக்கணும், எது நல்லது எது தேவையில்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, எது நன்மை தருவது எது தீமை தருவது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வளர்ப்பது தான் காமன் சென்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம், சயின்ஸும் வேணும், ஜென்ரல் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். தட் இஸ், விஞ்ஞானத்தில் என்னென்னா ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளைவு உண்டு அப்படிங்கிறது தான் விஞ்ஞானம். அதே மாதிரி பிள்ளை வளர்ப்புலையும் நம்ம பண்ணக்கூடிய ஒன்றுக்கும் என்ன விளைவு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டு இருந்தாலுமே போகிறோம், நிச்சயமாக நம்ம வந்து நல்ல குழந்தைகளை வளர்த்து விடலாம். இதில் வந்து அட்டாச்மெண்ட் பேரண்டிங் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஒரு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செய்து, அட்டாச்மெண்ட் பேரண்டிங்னா என்ன, அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதியிருக்காங்க. அட்டாச்மெண்ட் பேரண்டிங் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, பயாலாஜிக்கலாக நம்ம எல்லாருக்குமே ஒரு பாத்திரம் கிடச்சிருது, ஒரு ரோல் கிடச்சிருது, ஒரு டைட்டில் கிடச்சிருது, தாய் தந்தை அப்படிங்கிறது. குழந்தைங்க அம்மா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த குழந்தைகளுடைய அந்த பந்தத்தை எந்த அளவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்பப்போ நம்ம வந்து ஆலோசனை செய்யணும். இந்த எனக்கும் இந்த குழந்தைக்கும் உள்ள உறவு, எந்த மாதிரியான உறவை நான் வந்து தயார், இன்னும் கேட்டாங்கன்னா ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறம் நம்மளோட காலத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது என்ன மாதிரியான உறவு எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது, சில சமயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாத பொழுது ரொம்ப மனசு வேதனைப்படும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம யோசித்து பிரயோஜனமே இல்லை. அதை நீங்கள் 30 வயதுலேயே குழந்தை கையில் கிடச்ச உடனே, இந்த குழந்தையோடு நான் ஒரு உறவை வந்து ஏற்படுத்தி தான் எப்படி தானே ஏற்படுத்திக்க போகிறோம். நீங்கள் அந்த குழந்தையை விட்டுட்டு போனாலும் அந்த உறவு ஆயிடுச்சாங்க, நீங்கள் வளர்க்கும் பொழுதும் உறவு வருது. ஸோ அப்போ எனக்கு இந்த குழந்தைக்கான உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அதில் இந்த அட்டாச்மெண்ட் பேரண்டிங் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அட்டாச்மெண்ட் பேரண்டிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கருணை அன்பு மரியாதை கலந்த ஒரு பராமரிப்பு தான். இதை நாம் வந்து குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது குழந்தை கற்றுக்கொள்ளும், அதை பிறர்க்கும் தாய்க்கும் பின்காலத்தில் பெற்றோர்களுக்கும் அது காண்பிக்கும். இப்போ இதை கொடுக்கப்படாத குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது மற்றவங்க கிட்ட எப்படி கருணையோடு இருப்பது, மற்றவங்களுக்கு ஒரு சோகம் மற்றவங்களுக்கு ஒரு உணர்வு வருதுன்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அவங்கக்கிட்ட எப்படி வந்து அனுசரணையாக நடந்துக்கிறது, எப்படி பேசுவது, அன்பை எப்படி வெளிப்படுத்துவது, அன்பாக எப்படி இருப்பது, எப்படி கவனிப்பது, மரியாதையாக எப்படி பேசுவது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் தெரியாதே போயிடும். ஸோ பெற்றோர்கள் வந்து இதையெல்லாம் செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம், இப்போ நாங்கள் சொல்கிறத பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது, இதை நீங்கள் செய்துட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு வேலிடேட்டிங், அதாவது நம்ம சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இல்லாதவங்களுக்கு அதை பற்றி யோசித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் இதையெல்லாம் பயன்படுத்திக்கணும். இப்போ இதில் வந்து இவங்க குறிப்பாக ஒரு 8 ஆலோசனைகள் சொல்கிறாங்க. அதில் முதல்ல சொல்லக்கூடியது என்னென்னா, திருமணம் ஆனவுடனே குழந்தை பெற்றுக்கொள்ள தயாராகுவது என்பது ஒரு பெரிய பிரயத்தனமான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அதாவது தன்னை தயார்படுத்தி கொள்வது என்பது மனதையும் தேகத்தையும் ஆரோக்கியமாக பராமரிப்பது. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஹெல்த்தியான விஷயங்கள் வந்து சாப்பிட்றோம் அது வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தகாத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது, நல்லவற்றை நினைப்பது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த 10 மாதம் கருவறையில் இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக நல்ல விதத்தில் இருக்கும். சில பேர் அந்த நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அவங்களோட உடலை வந்து தேவையான பொருட்களை எடுத்துக்க மாட்டாங்க, சாப்பாடெல்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. சில நேரத்தில் வந்து ஏழ்மை காரணமாக கூட வந்து மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது காரணமாக கூட அவங்களுக்கு வந்து உடலில் வந்து பல விதமான டிப்ரைவேஷன்ஸ் ஏற்படும், அதன் காரணமாக கூட குழந்தைக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ உடனே வந்து நல்ல பொருட்களை சாப்பிடணும் அப்படின்னா உடனே காஸ்ட்லியாக சாப்பிடணுன்னே அர்த்தம் கிடையாதுங்க. தானியங்கள், எளிதாக கிடைக்கக்கூடிய தானியங்கள், அதையெல்லாம் நம்ம உட்கொண்டோம்னாலே போகும். ஸோ இது மாதிரி அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு ஏற்றாற் போல் அவங்கவுங்க வந்து உடம்பை கவனிச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைக்கு பிறந்தவுடன் அதுக்கு கொடுக்கப்படும் உணவு அப்படியே வேளா வேளைக்கு வந்து ஒரு கடமையாக வயிற்று ஒப்பிட்டே போகிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல செயல் கிடையாது. அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பொருள் நம்ம காஸ்ட்லியாக கொடுக்குறோமாங்கிறது முக்கியமே கிடையாது. சில பேர் இப்போ அது ஒன்று பெரிய அளவில் இப்போ வந்து ஃபேஷன் ஆகிட்டு போகுது. நம்ம பரம்பரையாக கொடுத்துட்டு வந்து இந்த கேழ்வரகு இதெல்லாம் வந்து இப்போ கொடுக்கறதே கிடையாது. யாரும் கேட்டாக்கா அதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷன், அதெல்லாம் கொடுத்து அவமானம்னு கூட நினைக்கிறாங்க சில பேர். அதை சாப்பிட்டாக்கா நம்ம வெளியில் சொல்லிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அவமானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இயற்கை உணர்வுகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்ததோ அது எப்போவுமே இயற்கை மாறாது. இப்போவும் இளநீர் சாப்பிட்டா நல்லது தான். ஸோ அதனால் நம்ம படிச்சுட்டோம், நம்ம வந்து நவீனமாகிட்டோம் அப்படின்னாக்கா உடனே நம்ம வந்து ரசாயன பொருட்கள்லாம் கலவை செய்யப்பட்ட மேலை நாட்டு விளம்பரப்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் சாப்பிடணும்னு கிடையாது. நேயர்களே, இதில் ரொம்ப சுவாரஸ்யமான பல தகவல்கள் இருக்குது. நாளை மீண்டும் சந்தித்து பரிமாறிக்கொள்ளலாம். தேங்க்யூ.